நீங்க நான் தான் பிளாக் இருக்கேன். இன்னைக்கு இவங்க இருக்காங்க, அதனால நான் தான் இருக்கேன். ஹாய் டோரா. இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணுறதுதான். திருநெல்வேலி போத்தீஸ் போகலாம் அப்படின்னு எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். போத்தீஸ் போனோம். போத்தீஸில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸில் உட்காந்து படம் வரைஞ்சி கொடுத்துட்டு இருந்தாங்க கையில். அது வந்து ரியாக்கும் போட்டு விட்டுருந்தாங்க. எப்படி போடுறாங்கன்னு நீங்களும் பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப க்யூட்டாக அழகாக வரைஞ்சாங்க. தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அழிஞ்சிரும். அதனால் தண்ணி படாமல் நம்ம கொஞ்ச நேரம் வச்சுருந்தோன்னா அந்த பெயிண்ட் ஆர்ட் அப்படி இருக்கும். இது என்ன கேம் சொல்லு? பாருங்க, வெயிலில் இருந்து விளையாடிட்டு இருக்காது. என்ன விளையாடுறாட்டு? பேட்டை கட்டு. போத்தீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே நின்று விளையாடிட்டு இருக்காங்க. சினிமா பார்க்குறதுக்காக அலங்கார் தியேட்டருக்கு வந்தோம். இப்போ தான் முதல்ல ஆனியையும் அக்ஷியையும் நாங்கள் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க தியேட்டரில் படம் பார்க்க போகிறாங்க. நாங்கள் பார்க்க வந்த படம் KGF 2. ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகிட்டு நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அங்கே யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் இருக்கு. இன்டர்வெல்ல பாப்கார்னும் ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டோம். படம் முடிஞ்சாச்சு. நாங்க இனி வீட்டுக்கு போக போறோம். அடுத்த நாள் அசோகாக்கு வந்தோம். வள்ளியூர்ல இருக்க அசோகா அந்த கடைக்கு முன்னாடி ஒரு சிங்கத்துடைய உருவம் ஒன்று வச்சு சிங்கம் எப்படி சத்தம் போடுமோ அதே மாதிரி சத்தத்தையும் டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் டே எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேரன்மாதேவியில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறில் போய் எல்லோரும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெருக்கமாக மரங்கள்லாம் வளர்ந்துருந்துச்சு. நம்ம அதிலே வண்டி பார்க் பண்ணிக்கலாம். அந்த ஆறுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைவே ரோடு தெரியும். அந்த ரோடு வழியாக பஸ்ஸு லாரி எல்லாமே போயிட்டுருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த பாதை வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். உள்ளே போனோன்னா அதில் இந்த ஆறு ஓடுது பாருங்கள், இதில் தான் நம்ம குளிக்க போகிறோம். ஃபுல்லாக மணலாக இருந்துச்சு. அந்த மணல் பாதை வழியாக நடந்து அப்படியே நம்ம போகிறோம். ஆழமே இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ரொம்ப சேஃபாக குளிக்கலாம். ஆனால் நிறைய மீன் இருந்துச்சு. நிறைய பேர் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. மத்தியானம் சாப்பாடெல்லாம் கெட்டி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதிலே உட்காந்து சாப்பிட்றலாம். நல்லா குளித்து முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.